வணக்கம். திரைக்கலம் மற்றும் வாசகசாலை இணைந்து வழங்கும் வா வாட்டர் சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வா வாட்டர் சினிமா நிகழ்ச்சியில் நான் தினமும் வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்த படங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட மூணாவது நாள். இந்த மூணாவது நாள் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப கூட்டம் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தேட்டருக்குள்ளே போயிட்டேன். படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது தான் தெரியுது இந்த ஸ்க்ரீனில் இத்தனை பேர் கூட வந்து அதுவும் இந்த கொரோனா காலத்தில் படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் இந்த ஃபெஸ்டிவல் முடிகிறதுக்கு நாலு நாள் தான் இருக்குது. அந்த நாலு நாளுக்குள்ளே நல்ல படங்களை பார்த்துட்டு அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அட்டவணையை பார்த்து நான் இன்றைக்கி ரெண்டு படம் பார்த்தேன். அந்த ரெண்டு படத்தை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்க்கலாம். முதல் படம் த வேஸ்ட்லேண்ட், ஈரான் படம். 2020 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் வந்து அகமது பிரமாமி. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகரோட ஒதுக்குப்புறத்தில், அதாவது ரொம்ப அவுட்டரில் வந்து ஒரு வேஸ்ட்லேண்ட், வறண்ட ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து நிறைய செங்க சூளைகள் வந்து இருந்திருக்கு. அந்த செங்க சூளைகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலாக, அதாவது கையாலேயே வந்து களிமண் எடுத்து அச்செடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை சுட்டு, அது வந்து அந்த ப்ராசஸ் இப்போ வந்து மிஷின்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தில் வந்து காட்டப்படுற செங்க சூளைகள்லாம் இன்னும் வந்து அந்த மேனுவல் ப்ராசஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படி வந்து கடைசியாக அந்த பகுதியில் அந்த ஒரே ஒரு தொழிற்சாலை மட்டும்தான் இருக்குது, மீதியெல்லாம் வந்து மூடிட்டாங்க. அங்கே வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு குடும்பம் இருக்குது. மொத்தம் 20 பேர் இருப்பாங்க. சின்ன பசங்க எல்லாமே, அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து ஒரு 20 பேர் இருப்பாங்க. அப்போது அந்த தொழிற்சாலையோட ஓனர் ஒரு நாள் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இன்னையோடு வந்து இந்த கம்பெனியை நான் மூடுறேன், ஏன்னா ரொம்ப லாஸ் ஆகிருக்கு, அதனால் வந்து என்னால் இதுக்கு மேலே நடத்த முடியாது, இந்த இடத்தையும் நான் வந்து இன்னொரு ஆளுக்கு விற்றுட்டேன், அதனால் நீங்கள் என்னையோட கிளம்புங்க, உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளோ இருக்கோ அதை வந்து எழுதி லொட்டாஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும், அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு வந்து அந்த ஓனர் சம்பளம் அவருக்கெல்லாம் கொடுத்தாங்களா, அந்த தொழிலாளர்களுக்கும் கொடுத்தாங்களா, என்ன பண்ணார், அந்த தொழிலாளிகள் என்ன ஆனாங்க அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து லொட்டாஃபோ வந்து அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் வந்து இந்த செங்க சூழலே பிறந்து கடைசி வரையும் அந்த இதுக்கு முன்னாடி அவன் வெளியே போயிருந்திருக்க மாட்டான், அதாவது வேலைக்குன்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயுமே போயிருந்திருக்க மாட்டான். அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே 40 வருஷம் அந்த செங்க சூளை தான். அப்போது அந்த செங்கல் சூளை இல்லை அப்படின்னோடனே அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்றத மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படத்தோட. அதுக்கடுத்து வந்து கேமரா ஒர்க் வந்து அருமையாக சொல்லலாம். அது வந்து வேஸ்ட்லேண்ட் அப்படின்றது வந்து ஒரு வறட்சியான பகுதி அப்படின்றது வந்து ரொம்ப அருமையாக காட்டியிருப்பாங்க. இந்த இயக்குனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோடய அப்பா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த மாதிரி செங்க சூழலில் தான் வந்து வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனார். அவருக்கு வந்து நான் ஏதாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. இந்த படத்தை என்னோடய அப்பாவுக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்தை வந்து உலகத்தில் இருக்க எல்லா கடினமான உழைப்பாளிகளுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போது இந்த படம் எனக்கு வந்து ஓவராலாக அந்த இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து 1:33 வந்து ஓடுது. இந்த படத்துல ஒரே ஒரு சீன் தான், அது வந்து திருப்பி திருப்பி வந்து வரும். ஒவ்வொரு தடவையும் வந்து வெவ்வேறு கோணங்கள்ல வரும். இந்த படத்தோட கேமராமேன் மொசோனி அமீனி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க பார்க்கும்போதே ரொம்ப பிளசண்டா இருக்கும். இந்த படம் வந்து ஒரிஜானிட்டி அவார்டு வந்து வாங்கியிருக்கு, ஃபார் த பெஸ்ட் ஃபிலிம் அதுக்கு வந்து வாங்கியிருக்கு. ட்ராமா ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து ட்ராமா பார்க்குறோம், மெல்ல மெலோடி ஒரு ட்ராமா பார்க்கணும், ஸ்லோவாக போகிற ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து தாராளமாக பார்க்கலாம். மொத்தமாக அது வந்து ஒரு நல்ல படம். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற படம் வந்து பரி, பெர்ஷியன் மொழி படம். இது படம் வந்து 2020 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஷுமக் இட்மிட்டி. இந்த படத்தோட ஒரு வரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வந்து தொலைஞ்சு போன ஒரு மகனை தெரியாத ஒரு நாட்டில் வந்து அழைகிறாங்க. அதுதான் ஒரு வரி கதை அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 4வது நாளில் வந்து இந்த மாதிரி, சரி இது ஏற்கனவே இதுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு படம் தான் பார்த்தோம். ஆனால் அது பெர்ஷியா மொழி படம் அப்படின்றபோது நான் இது வரையும் பெர்ஷியா மொழி படம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக பார்த்ததுனால சரி இந்த படத்தை வந்து பார்த்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு தெரியாத ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு பெண் அவங்க வந்து டார்க் ஹியூமர், அதாவது எங்கெங்கெல்லாம் குற்றமும் போராட்டமும் நடக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து அவங்க
அவங்க போகிறாங்க. இதுவரையும் அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி போனதே கிடையாது. அதாவது அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து வாழும் ஒரு பெண் அவங்க வந்து தன்னோட மகனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி மிகுதியில் வந்து தேடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அப்பா வந்து அவளால் தேட வர முடியல, அம்மா மட்டும்தான் வந்து போகிறாங்க. இப்போ படம் ஃபுல்லாக வந்து இப்படி தான் வந்து ட்ராவல் ஆகும். சிம்பிளாக அந்த கதையை பார்க்கணும் அப்படின்னா, ஏதென்ஸ் நாட்டு ஏர்போர்ட்டில் வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து இறங்குறாங்க. தன்னோட பையன் வந்து வருவான் தன்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி அவனுக்கு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வரல. அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அம்மா மட்டும் தேடுறாங்க. அப்படி தான் வந்து படம் போகும். கடைசியில் அந்த அம்மா வந்து பையனை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் கதை. இந்த கதையோட ஸ்பெஷாலிட்டியாக நான் வந்து பார்க்குறது, தான் நினச்சதை வந்து அவங்க பண்ண முடியல. சரி, நம்ம நினச்சதான் வந்து பண்ண முடியல, நம்ம பையனையாவது நல்லா வந்து அவன் நினச்சதெல்லாம் வந்து அது எது வேணால் இருக்கட்டும், நினச்சதெல்லாம் வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதே நாட்டுக்கு வந்து படிக்க அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவனை தேடி போகும்போது அவனை பற்றி கேள்விப்படுற ஒவ்வொரு செய்தியும் வந்து அவனோட தாய்க்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ கடைசியில் வந்து என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறதா அந்த படம் இருக்கும். அந்த கேமராமேன் வந்து மசோனி அமீனி, அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். வேரியேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு குடும்பத்தை காட்டும்போது அது தனித்தனியாக பிரித்து ரொம்ப தனியாக காட்டியிருப்பார். கேமரா அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த மொத்தமாக அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மெலோ ட்ராமா பார்க்குறவங்க, ட்ராமா வந்து ஸ்லோவாக போகிற படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு தாராளமாக வந்து பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுதான் நான் இன்றைக்கி பார்த்த திரைப்படங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய படங்களை பார்த்துட்டு நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.